வணக்கம் மக்கள். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் நம்ம கால்நடைகளை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து பதிவிட்டுருக்கோம். நிறைய நண்பர்கள் அவங்களோட சந்தேகங்களையும் நம்ம சேனல் மூலயமா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுருக்கோம் நிறைய நண்பர்கள், நிறைய மக்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தட்டுப்பாடாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீவன மேலாண்மையில் மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு இருக்குது. இந்த தீவன மேலாண்மையை மாற்றி அமைக்க முடியாதான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய மக்கள், அதாவது நடுத்தர மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பண்ணை வந்து தொடங்கலாம்னு நினைப்பாங்க. அவங்களால சரியான முறையில் வந்து தீவனங்களை வாங்கி வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா வந்து விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால சரியாக வாங்கி பயன்படுத்த முடியாத நிலை இருக்குது. இதுக்காக பார்த்தீங்கன்னா அருணாச்சலம்ன்ற ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை முறையில் வந்து தீவனங்களை வந்து தயார் செஞ்சு குறைந்த விலையில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் வந்து நேரடியாக வந்து அவர் வந்து விற்பனை செஞ்சிட்ருக்காரு. அவரை பற்றி தான் முழுமையாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம அவர் என்ன சொல்ல வராரு, அவர் என்ன சொல்கிறாருன்றது நம்மளுக்கு வந்து முழுமையாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய பேர் அருணாச்சலம். நான் மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் இருக்க டி வெள்ளாலப்பட்டின்ற உள்ளேருந்து பேசுகிறேன். நான் படித்து முடிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்றைக்கி இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னுடைய ஆடு மாடு கோழி எல்லாமே நான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். இப்போ எனக்காக என்னுடைய இதுக்காக நம்ம தான் படித்து முடித்த புதுசில் மாடுகள் வாங்கி வளர்க்குறப்ப தீவன செலவுக்கும் பாலோட வருமானம் மாடோட வருமானத்துக்குமே இப்போ அந்த மாதிரி சமயத்தில் யோசித்து பார்க்குறப்ப தான் நம்மளே நம்ம தீவனத்தை ரெடி பண்ணிக்கிட்டான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அப்போ அப்படி பட்சத்தில் நான் கொஞ்சம் தேடுதல்களை ஆரம்பித்தேன். இந்த தேடுதல்களை ஆரம்பித்து நான் பண்ணப்போ தான் ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு தனியாக, பால் மாட்டுக்கு தனியாக, முட்டுக்கடாய்க்கு தனியாக, வளர்ப்பு ஆடுகளுக்கு தனியாக, இந்த பக்ரீத் கடாய்களுக்கு தனியாக, அதே மாதிரி ரேப்பிடுக்கு தனியாக, கோழித்தீவனம் ஒன்டே சிக்ஸ்க்கு தனியாக, முட்டை கோழிக்கு தனியாக, கறி கோழிக்கு தனியாக, கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான தீவனம் நான் வீட்டில் வச்சு ரெடி பண்ணி கேட்குறவங்களும் கொடுத்துட்ருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக என்னோடய தீவனங்கள் போயிட்டுருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு 3 டைப்பில் தீவனம் போடுறேன். ஒன்று வந்து 850 ரூபாய்க்கு ஒரு தீவனம் போடுறேன். அதில் வந்து என்ன வரும்னா மரவள்ளி கிழங்கு மாவு, மக்காச்சோள மாவு, கோதுமை மாவு, அரிசி கருக்கா தவிடு, தாது உப்புகள் இது கலந்து வரும். அடுத்து இன்னொரு ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நெல், எல்லோரும் நெல் தவிரப்படாமல் நெல்லையே போட்டு அரைச்சிட்ருக்கேன். நெல், மக்காச்சோளம், கோதுமை, குதிரவாளி, பருத்தி விதை, உளுந்தங்குருணை, துவரங்குருணை, பாசிக்குருணை இதெல்லாம் போட்டு ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு கொடுத்துருக்கேன். இதில் இன்னொரு தீவனம் ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு ஸ்பெஷலாக வந்து இது பருத்தி விதையும் குதிரவாளியும் எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சி அதுக்கு தீவனம் போட்டுருக்கேன். அடுத்து பால் மாட்டுக்கு அதே மாதிரி 3 தீவனம் போட்டுருக்கேன். பால் மாட்டுக்கு ஒரு தீவனம் என்னென்னா பீர் வேஸ்ட்டு, மரவள்ளி கிழங்கு மாவு, மக்காச்சோள மாவு, அரிசி காத்தோடு, கோதுமை தோடு, தாதுப்புகள், மக்காச்சோள மாவு போட்டு வந்துச்சு. அடுத்து வந்து நெல், மக்காச்சோளம், கோதுமை, உளுந்தங்குருணை, தோரங்குருணை, பாசிப்பருப்பு பண்ணை, மசூர் இதெல்லாம் போட்டு ஒரு தீவனம் பால் மாட்டுக்கு கொடுத்துட்ருக்கேன். ரேபிட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பருப்பு குருணையெல்லாம் வச்சு ரேபிட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அடுத்து முட்டுக்கடாய்க்கு தனியாக கொடுத்துட்ருக்கேன். பக்ரீத் ஆடுகள் இன்றைக்கி நிறைய பேர் பாப்புலராக வளர்த்துட்ருக்காங்க. அவங்களோட பர்பஸுக்கு ஆடுகள் எடை மட்டும் ஏறினா போதும். அந்த எடை மட்டும் ஏறுறதுக்காக நான் தனியாக கொடுத்துட்ருக்கேன். மொத்தம் வந்து 12 டைப் தீவனம் போட்டுட்ருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன தீவனங்கள் போயிட்டுருக்கு. 2 முடம் கேட்டாலும் 3 முடம் கேட்டாலும் நான் அவங்களுக்கும் தனியாக பிரத்யேகமாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வரலாம் எனக்கு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தீவனம் கலந்து ஒரு 100-200 வர தீவனம் போயிட்டுருக்கு. இதில் என்னோடய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீவனத்துக்கு வந்து புதுசு புதுசாக எடுத்து பண்ணுறத விட வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்குறாங்க பார்த்தீங்களா. அப்போ அதுதான் என்னோடய வெற்றி காரணம்னு சொல்ல முடியும். வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்குறவங்க தீவனம் மேற்கொண்டு நல்லாயிருக்க போய் தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வேணாலும் என்னோடய நம்பர் வந்து 95 97 86 22 07. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டீடெயில் கேட்டாலும் நான் தீவன சம்பந்தமாக டீடெயில்னு சொல்கிறேன். உங்களுக்கு வேணாலும் நாங்கள் புக் பண்ணி விடுறோம். அந்த தீவனங்கள் ஏரஸ் என்ன டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்கோ அந்த டிரான்ஸ்போர்ட்ஸ்னாலே நாங்கள் புக் பண்ணி விடுறோம்.